ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மேல்மருவத்தூர் டு மதுரை ட்ராவல் பண்ண போகிறோம். மொத்தம் 3 பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த பஸ்ஸில் தான் மேல்மருவத்தூர்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணேன். இந்த பஸ் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் ரீஜன், ஊத்துக்கோட்டை டிப்போர்ட், சென்னை மாதாவரம் டு கள்ளக்குறிச்சி சர்வீஸ். ஊத்துக்கோட்டையிலேருந்து கள்ளக்குறிச்சி வரைக்கும் இந்த வண்டி சர்வீஸ் கொடுக்குது. இந்த வண்டியில் தான் நான் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ணேன். இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ண காரணம் என்னென்னா, மேல்மருவத்தூர்லேருந்து எல்லா பஸ்ஸும் விக்கிரவாண்டியில் மோட்டல் போட்டுருவாங்க. ஸோ மோட்டல் போட மாட்டாங்கன்னு நம்பி ஏறினேன். ஏறி 10 நிமிஷத்துலேயே வண்டி மோட்டல் போட்டாங்க. மேல்மருவத்தூரில் கிளம்பும்போது கரெக்டாக 10:20 டைமு. ஆத்தூர் டோல்கேட் தாண்டி 10 நிமிஷத்துலேயே பிரேக் போட்டாங்க. திருவண்ணாமலை TNSTC பஸ் வந்து கிளம்பி போகுது. பாண்டிச்சேரி சென்னை புது வண்டி BS6. நானும் PRTCயில் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ட்ராவலும் அமைய மாட்டேங்குது. 3+2 ஃப்ரெண்ட் ஒரு என்ட்ரியோட சூப்பராக BS6 பாடி கட்டியிருக்காங்க. TNSTC இப்போ நம்ம பழைய ஹைடெக் ஃபார்மெட்லேயே இப்போ புது BS6 இறக்கிட்டாங்க. PRTC மாதிரி இறக்கிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். வண்டி ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் கழித்து அங்கேருந்து எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண அன்றைக்கி மொபைலில் சார்ஜ் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நிறைய வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட்டு திண்டிவனம் வந்தாச்சு. திண்டிவனத்தில் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணாங்க. இப்போ திருவள்ளூர் ரீஜன் வந்து மாதாவரத்தில் பஸ் ஸ்டாண்ட் நம்மளுக்கு வந்துட்டதுனால நம்மளுக்கு ஆந்திரா கனெக்ஷன் பார்டர்லேருந்து நிறைய பஸ் இப்போ வந்து நிறைய வெளியில் வருது. அவங்க இதை வந்து வாண்டடாக பண்ணல, ஜஸ்ட்டு வந்து முன்னாடி கோயம்பேடுலேருந்து ஓட்டிகிட்ருந்தாங்க. அதை இப்போ மாதாவரம்லேருந்து எடுக்கிறது நம்மளுக்கு அந்த லாஸ்ட் பார்டர்லேருந்து நம்ம இப்போது நார்த்து தமிழ்நாடு இன்டீரியர் வரைக்கும் கனெக்ட் ஆகுது. SR சென்னை மதுரை வண்டி காலையில் போகிற வண்டி போயிட்டுருக்கு. இந்த ஒரு பஸ்ஸு தாங்க என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சு. இந்த புல் ஜானிலேயே 308 இந்த பஸ் எனக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மேல்மருவத்தூரில் கிராஸ் ஆச்சு. நான் ஏறலை. இந்த வண்டியில் ஏறினது காரணமே இவங்க மோட்டல் போட மாட்டாங்கன்னு நம்பி தான் இந்த வண்டியில் ஏறினேன். ஆனால் ஏறி 20 நிமிஷத்துலேயே மோட்டல் போட்டு எடுத்துட்டாங்க. கரெக்டாக விழுப்புரம்குள்ளேயும் வந்தாச்சு வண்டி. இதை போல் திருவள்ளூர் ரோட்டில் இந்த ஊத்துக்கோட்டை டிப்போர்ட்லேயே கள்ளக்குறிச்சி சர்வீஸ் மொத்தம் 3 சர்வீஸ் ஓடுதான். டைமிங் நான் சைடில் அப்டேட் பண்ணுறேன். விழுப்புரமுக்கும் நல்லா சரியாக 75-80 அந்த செட்டிலான ஸ்பீட்லேயே வந்துட்டாங்க. வண்டி கரெக்டாக 11:50 விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். எனக்கு ஷார்ப்பாக 1.5 மணி நேரம் ஜேர்னி. 75-80 வந்து அழகாக ஜேர்னியை முடிச்சிட்டாங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் த ஜேர்னி பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு நான் ஃபஸ்ட்டு TNSTCயில் போகலான்னு ட்ரை பண்ணேன். ரெண்டாவது ஒரு SETC உள்ளே வந்த உடனே CNCT போகிற SETCன்னு நினச்சி ஏறினேன். ஏன்னா வண்டியில் சார்ஜர் இருக்கும்னு சொல்லிட்டு காரைக்குடி போகிற வண்டி. இந்த வண்டியில் ஏறினப்புறம் தான் தெரியுது வண்டியில் ஒரு சார்ஜர் சாக்கெட்டும் இல்லை. அப்புறம் கண்டக்டர்கிட்ட கேட்டேன், வண்டி CNCT போலேருந்து காரைக்குடிக்கு ட்ரான்ஸ்ஃபரில் போனதுப்பா, வண்டியில் ஒரு சார்ஜர் சாக்கெட்டும் இல்லைன்ட்டாங்க. முன்னாடியும் இல்லை. வண்டி எடுத்த அரை மணி நேரத்தில் உளுந்துருப்பட்டையிலையும் பிரேக் போட்டாங்க. பிரேக் போட மாட்டாங்க நம்பி ஏறினேன், போட்டாங்க. கரெக்டாக 3:40 வண்டி வந்து திருச்சி வந்துடுச்சு. 12:15 கிளம்புன பஸ் அங்கே. செகண்டாக இதுக்கடுத்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு 4:10 மதுரை 1:1 TN63 காரைக்குடி ரீஜன் வண்டியில் ஏறினேன். இவங்களும் நல்லா போயிட்டுருந்தாங்க. 4:10 கிளம்பி பிரேக் போட மாட்டாங்கன்னு பார்த்துட்டு கரெக்டாக மதுரைக்கு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி பிரேக் போட்டாங்க. அதில் ஒரு 20 நிமிஷம் போயிடுச்சு. வண்டி கரெக்டாக 6:35 மாட்டுத்தாவணியை ரீச் பண்ணோம். இந்த ஜேர்னி கொஞ்சம் வீடியோஸ்லாம் நல்லா நிறைய எடுக்க முடியல, ஏன்னா மொபைலில் எனக்கு சார்ஜ் இல்லை. ஸோ அதான் ரீசனு. மதுரை டு அருப்புக்கோட்டை வண்டி, திருப்பூர் வண்டி. டோட்டல் ஜேர்னி டைம் பார்த்தீங்கன்னா 8.5 மணி நேரம் ஆயிருக்கு. மிச்சம் எல்லாம் 6.5 மணி நேரம் தான் ரன்னிங் டைம். மிச்சம் எல்லாமே வெயிட்டிங் டைம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.